சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்ஜி வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பப்ஜி பேன் பண்ணதால் என்ன ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்சன்ட் எல்லாருக்குமே தெரியும். டென்சன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி கேமோட டெவலப்பர். அதோடய மெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹோல் அப்படின்ற ஒரு கம்பெனி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொரியன் கம்பெனி. இந்தியாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைனா கூட லிங்கில் இருக்க எந்தெந்த ஆப்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி கொரியன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வேணால் விளையாடலாம். அதே போல் பப்ஜி பிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடலாம். அதை தவிர்த்து பப்ஜி மொபைலும் பப்ஜி லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியாத ஒரு சூழல் வந்து இந்தியாவில் ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னன்றதை ஏற்கனவே ஒரு 2 வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட வீடியோவில் இந்த பப்ஜியை யூஸ் பண்ணோன்னா என்ன ஒரு சிக்கல் உங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இந்த விபிஎன் பயன்படுத்தி யூஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலுமே அதை வந்து நீங்கள் திருப்பி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல் அப்படின் தான் வந்து சொல்லப்படும். நம்ம நேற்று சொன்ன வீடியோவில் 7 வருடம் வரைக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ப்ரூஃபுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 69A அதை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள். இதன்படி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் போட்ட ஒரு ஆர்டர், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க போடுற ஆர்டரை நீங்கள் யாராவது கேட்கலை, இணங்கலை, நீங்கள் வந்து அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக 7 வருடம் வரையும் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இது வந்து ஒருவேளை தவறு நடந்தால் இல்லை வந்து இதனால் வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி பாதிக்கப்படுது அப்படின்னா இது நடக்கிறதுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியே வந்து விளையாட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் ஒரு வழி இல்லை அப்படின்னா அது இருக்கான இன்னொரு ஒரு அல்டர்னேட்டிவாக ஒரு வழி இருக்கும், அதை பயன்படுத்தி யார் வேணாலும் விளையாடலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலாக வந்து மாறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2 நாள் வந்து பப்ஜி வந்து இந்தியாவில் பேன் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃபாக நம்ம சொல்லணும்னா 5000 கோடி வந்து பார்த்திங்கன்னா டென்சென்ட்டுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு வகையான அடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இது சம்மந்தமான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது என்னென்னா, நீங்கள் வந்து நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன், எனக்கு வந்து நான் ஆனால் பப்ஜி விளையாடும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதற்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பப்ளிசிட்டிக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய நல்ல கமெண்ட்ஸும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நேற்று வந்து இருந்தது, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. என்னென்னா நல்ல கமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்பு கொடுப்போம், நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இந்த வீடியோ வழியாக நம்ம சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வந்து பப்ஜி மொபைலில் வந்து விளையாட முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து கொரியன் ஆப் வந்து நீங்கள் மொபைலில் விளையாடலாம். பப்ஜி கொரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கேஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ஜி மொபைலும் அதுக்கப்புறம் பப்ஜி லைட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்றதுன்னு சொல்லியிருந்தோம். இது வந்து சைனாவோட ஒரு பேஸில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இவங்க வந்து இப்போ டென்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெவலப்பராக இருக்காங்க பப்ஜிக்கு. இது இல்லாமல் ஒரு வேளை வந்து பப்ஜி கார்பரேஷனே வந்து இது போல் ப்ளூ ஹோல் கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு சர்வரை வந்து ஒரு கொரியன் கம்பெனி, அதாவது கொரியனில் அவங்களோட ஊரில் வச்சாலோ அல்லது இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல், அதை சைனாவை தவிர்த்து இந்தியா கூட பிரச்சனை இல்லாத வேறு எந்த ஒரு கண்ட்ரியில் அவங்களோட சர்வரை வச்சு அதை அக்சஸ் பண்ண சொன்னாலும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைனாவோட லிங்க்கில் இல்லாத ஒரு ஆப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 100% வந்து பப்ஜியை பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம் வந்து பப்ஜிக்கும் இந்தியாவுக்கும் கிடையாது, பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் டென்சென்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டென்சென்ட் வந்து ஒரு சைனீஸ் ஆப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடி ஆக்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி தான் வந்து இதெல்லாமே பேன் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த ஒரு ஐடி ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சில ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நியூஸ் வந்து FAUG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, ஆக்சுவலாக அது வந்து நேத்திய நியூஸு, FAUG அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக இன்னொரு ஒரு கேம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபியர்லெஸ் அண்டு யுனைடெட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட கருத்தை இந்த FAUGக்கும் பப்ஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இது பின்னாடி வந்து ஏதாவது அரசியல் இருக்கா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்கள்.